சொத்து 500 ஏக்கரா பத்திரமா. வெளியில 500 ஏக்கர் இருந்தாலும் அது சொத்து இல்ல. அதை எழுதி கொடுத்து வச்சார் பார், அதுதான் சொத்து. இந்த 500 ஏக்கரும் அஞ்சு பக்கத்துல முடிஞ்சிருச்சு. அப்படித்தான் சகல ஆசீர்வாதத்தையும் பத்திரமா எழுதி என் ஆவியிலே தேவன் வைத்தார். நல்லா கையை தட்டணும், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆகவே உங்கள் தேவன் மேலே வானத்திற்கு மாத்திரமல்ல கீழே பூமிக்கும் தேவனாய் இருக்கிறார். இந்த பூமியிலும் அவர் இன்வேலிடா கிடையாது, அவர் இங்கேயும் அவர் தான் பவர்ஃபுல்லா இருக்கிறார். ஆமேன். இந்த பூமியில ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்லையும் அவர் பவர்ஃபுல்லா இருக்கிறார். வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் அவருடைய கரத்தின் கீழ் இருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவைக்கு போவதற்கு முன்பாக பிசாசு அவரிடத்தில் சொன்னான், நீ என் காலில் விழுந்துட்டீங்கன்னா இதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன், பூமியெல்லாம் உங்களுக்கு தரேன் அப்படின்னா. ஆனால் தேவன் அதை நிராகரித்து விட்டார். ஏன்னா அவர் டார்கெட் பூமி கிடையாது, வானமும் பூமியும். அவர் சிலுவையில் மரித்த பிறகு அவர் சொன்னார், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வானத்தோடு மாத்திரம் தொடர்புடைய தேவன் அல்ல, பூமியோடும் தொடர்புடையவர். ஆசீர்வாதங்களில் ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கு. 1200 மேற்பட்ட, 3200 ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று வானத்திற்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம், அடுத்து நிலத்துக்குரிய ஆசீர்வாதம், ஆழத்துக்குரிய ஆசீர்வாதம், இப்படி நிறையா இருக்கு. இஸ்மவேல் அனுப்பும் போது ஆழத்திற்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அனுப்பினாரு. அதனாலதான் வேறு என்ன கிணறா அவனுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. தேவன் சொன்னார்னா அது நடக்கும், ஆமேன் சொல்லுங்க. ஆமாம், கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதம், ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதம், இப்படி பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் படிச்சுட்டு தான் நீங்கள் இந்த வசனத்துக்கு வரணும். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அதன் சரியான மொழிபெயர்ப்பு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் அல்ல, சகல ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். புரியுதா புரியலையா? சகல ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய மண்டலத்தில் வைத்திருக்கிறாரா? புரியல, நான் சொல்கிறேன். ஒரு 500 ஏக்கர் நிலம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. இந்த 500 ஏக்கர் நிலத்தை உங்கள் பெயரை பத்திரப்பதிவு செய்து விட்டார்கள். 500 ஏக்கர் எப்படி வந்து ஒரு நீங்கள் வந்து 500 கோடி போகணும்னு வச்சுக்காங்களேன். இந்த 500 ஏக்கரை பத்திரப்பதிவு செய்து உங்கள் கையில் கொடுத்து அந்த பத்திரத்தை கொண்டு போய் நீங்கள் பீரோக்குள்ளே வச்சுட்டீங்க, வச்சு பூட்டிட்டீங்க. இப்போ நேராக போய் இந்த 500 ஏக்கரை தொட்டு பாருங்கள். திரும்ப வந்து இந்த பத்திரத்தை தொட்டு பாருங்கள். இப்போ உங்கள் சொத்து இந்த 500 ஏக்கரா பத்திரமா? அப்படியே எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க. உங்கள் சொத்து 500 ஏக்கரா பத்திரமா? வெளியில் 500 ஏக்கர் இருந்தாலும் அது சொத்து இல்லை. அதை எழுதி கொடுத்து வச்சார் பார், அதுதான் சொத்து. இந்த 500 ஏக்கரும் அஞ்சு பக்கத்தில் முடிஞ்சிருச்சு. அப்படித்தான் சகல ஆசீர்வாதத்தையும் பத்திரமா எழுதி என் ஆவியிலே தேவன் வைத்தார். நல்லா கையை தட்டணும், ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சோ இப்ப என் சொத்து எங்க இருக்கு? வெளியில இல்ல, உள்ள இருக்கு. பத்திரம் தான் என் சொத்து, என் ஆவிதான் எனது சொத்து. ஏன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் இங்கே இருக்கிறது. ஆவி மண்டலத்தில் சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதம், ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதம், நிலத்துக்குரிய ஆசீர்வாதம், வந்து வானத்துக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் எனக்குள்ள இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே வானத்திற்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா தூதர்களோட சேர்ந்து படிக்க வேண்டியதுதான். இந்த மாம்சமான யாவும் தேவனை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என்னைக்கு இந்த பூமிக்குரிய காரியங்களை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கு நீங்கள் வந்து டிஸ்பிளேயாக இருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களோ அப்போ தான் இந்த பூமிக்கும் அவரே ராஜா. சிலர் பிரசங்கிக்கிற தேவன் பார்த்தா, சாரிப்பா பூமி நம்ம ஏரியா கிடையாது, அதனால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாழணும், நீங்கள் மேலே வந்துட்டீங்கன்னா உங்களை நல்லா வச்சுக்கிறேன், ஏன்னா பூமியை நான் ஜெயிக்க மறந்துட்டேன். இல்லை, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, ஆமேன். ஆகையால் நாங்கள் இங்கேயும் நல்லா இருப்போம், அங்கேயும் நல்லா இருப்போம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் ஹெவனு, ஏன்னா ஹெவனில் தான் கர்த்தர் ஆட்சி இருந்துச்சு, பூமியில்
இல்லை. புதிய ஏற்பாட்டில் ஆட்சி பூமிக்கு வந்ததனால கிங்டம் ஆஃப் ஹெவன். கை தட்டுங்க அவருக்கு. ஆமென். த கிங்டம் ஆஃப் ஹெவன். பழைய ஏற்பாட்டில் பூமியில் வாழ்ந்து செத்து பரலோகத்துக்கு போக ட்ரை பண்ணாங்க. ஆனால் நம்ம பூமியில் வாழும்போது கிங்டம் ஆஃப் ஹெவன், ஹெவனுடைய கிங்டம், அந்த ராஜா, இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு ராஜா படையெடுத்து பாகிஸ்தானை அடித்து தகர்த்து பாகிஸ்தானை பிடிச்சிட்டா, இப்போ இந்தியா இங்கே இருக்குது, கிங்டம் ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் இருக்குது. அப்படித்தான் பரலோக ராஜா சிலுவையிலே வந்து பூமியை ஜெயித்தபடினால் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்று இயேசு சொன்னார்.